ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பில் ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய தே க்ளோன்டு டைரோன் படம் எப்படி இருக்குன்னு இப்போ நாம் பார்க்கலாம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஹீரோ ஜேமி ஃபாக்ஸுக்கிட்ட ஒரு பொருளை வசூல் பண்ணுறதுக்காக அவரோட வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போயிட்டு அவர்கிட்ட பேசிட்டு அங்கேருந்து அவரோட காரில் கிளம்பி போகலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்ருக்காரு. அப்போது இன்னொரு குரூப் பார்த்திங்கன்னா, ஒரு காரில் வந்து நம்ம ஹீரோவை அந்த இடத்துலையே சுட்டு கொண்டுடுறாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம ஜேமி ஃபாக்ஸ் அவரோட கண்ணால் பார்த்துறாரு. மறுநாள் காலையில் செத்து போன நம்ம ஹீரோ உயிரோட ஜேமி ஃபாக்ஸோட வீட்டுக்கு வராரு. இதை பார்த்து நம்ம ஜேமி ஃபாக்ஸ், என்னடா இது, நேற்று தான் இவன் செத்து போனான், இன்றைக்கி உயிரோடு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ கிட்ட சொல்லி புரிய வைக்கிறாரு. ஸோ இதுக்கப்புறம் ஜேமி ஃபாக்ஸ், நம்ம ஹீரோ அண்ட் ஒரு லேடி, இவங்க மூணு பேருமே அந்த கார் கேங்கை தேடி களத்தில் இறங்குறாங்க. அதே சமயம் நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, நேற்று தான் செத்து போயிருக்காரு. ஸோ இப்போ நம்ம ஹீரோ எப்படி உயிரோடு வந்திருக்காரு, இது எப்படி சாத்தியம், இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மர்மம் என்ன, இதுக்கப்புறம் இந்த கதையில் எந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்துச்சு, அதுதான் இந்த படத்தோட மொத்த கதையை. இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த படத்துடைய தமிழ் டப்பிங் ரொம்ப ரொம்ப குவாலிட்டியாக, லிப்ஸிங்கோட ப்ராப்பராக, ரொம்ப நீட்டாக, சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய எல்லா ஆக்டர்ஸுமே அவங்கவுங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கதாபாத்திரத்தில் ரொம்ப நல்லாவே, ரொம்ப நீட்டாக, எல்லாருமே சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக ஜேமி ஃபாக்ஸ் ஆகட்டும், அந்த ஒரு லேடின்னு சொன்ன பார்த்தீங்களா, அவங்களாகட்டும், இவங்க எல்லாருமே அவங்கவுங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ரோலில் சூப்பராகவே நடிச்சிருந்தாங்க. படத்தை நம்ம என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக சூப்பராகவே கொண்டு போயிருக்காங்க. அதுவும் நம்ம ஜேமி ஃபாக்ஸும் அந்த லேடின்னு சொன்னால் பார்த்தீங்களா ஒருத்தங்க, இவங்க ரெண்டு பேரும் படத்தில் ஒரு சில காமெடியெல்லாம் ட்ரை பண்ணுவாங்க. அதெல்லாம் படத்தில் சூப்பராகவே நம்ம ரசிக்கும்படியாகவே ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. படத்துடைய ஃபஸ்ட் ஆஃப்லாம் ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக சூப்பராகவே கொண்டு போயிருந்தாங்க. அடுத்து என்ன அப்படின்னு சொல்கிற மாதிரி படத்துடைய ஃபஸ்ட் ஆஃப் ரொம்பவே என்கேஜிங்காக செமையாகவே இவங்க கொண்டு போயிருந்தாங்க. ஆனால் படத்துடைய செகண்ட் ஆஃப்லாம் நிறைய இடங்களில் லேகிங்காக, ரொம்ப ரொம்ப ட்ராகிங்காக, ஸ்லோவாக தான் செகண்ட் ஆஃப் ஃபுல்லாகவே போயிட்டே இருந்துச்சு. ஸோ படத்துடைய செகண்ட் ஹாஃபை கம்பேர் பண்ணும்போது எனக்கு ஃபஸ்ட் ஹாஃப் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே அப்படின்னு பார்க்கும்போது ஆவரேஜாக தான் பண்ணியிருக்காங்க. என்னதான் இந்த படம் விறுவிறுப்பாக போனால் கூட நிறைய இடங்களில் ரொம்ப ஸ்லோவாக தான் போகுது. ஸோ ஓவராலாக இந்த படம் எப்படி இருக்குது, பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஒரு ஆவரேஜான, ஒன் டைம் வாட்சபிளான ஒரு மூவி தான். கண்டிப்பாக நீங்கள் இந்த படத்தை பார்க்கலாம், பார்க்குறதுக்கு ஒர்த்தான ஒரு டீசண்டான, ஒன் டைம் வாட்சபிளான ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் காமெடி மூவி. அடல்ட் கண்டென்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இந்த படத்தில் அடல்ட் கண்டென்ட் இருக்குது. ஸோ ஃபேமிலியோடு இந்த படத்தை உங்களால் பார்க்க முடியாது, தனியாகவே இந்த படத்தை பாருங்கள். இந்த படம் இன்றைக்கி நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ பார்க்கணும் அப்படின்றவங்க இந்த படத்தை நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பில் பாருங்கள். இந்த படத்துக்கு நம்ம சேனலில் இருந்து கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 6 out of 10. நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டிங்களா, அப்படி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் எப்படி இருந்துச்சு, நீங்கள் இந்த படத்துக்கு ரேட்டிங் கொடுக்கணுன்னா என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல படத்தோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.